துலாராசி என்பவர்களுக்கு சித்திரையில ரெண்டு பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் நாலு பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்கள். துலாராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவானும் சரியா எட்டாம் இடத்துல ராகு பகவானும் உட்கார்ந்தது. இப்படி இருக்கிறது என்ன பொருள்? குடும்பத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும், விரயங்கள் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அந்த விரயத்தை சுப விரயமா பண்ணிடணும். சுப விரயம்னா எப்படி? கல்யாணம், சீமந்தம், படிப்பு, மேலே காலேஜ் சேர்த்துறது, பிரயாணம் பண்ணி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி சுப விரயங்களாக பண்ணுறது நல்ல பலன்களே கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன கவலைகள்லாம் போ. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம், விட்டதை திருப்பி பிடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் ஓடும். ஏதாவது தப்பு பண்ணி விட்டோம்னா அதை பற்றியே சிந்தனை இருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோம். உங்களை எதிர்த்த வாழ்லாம் அரவணைப்பா, மரியாதை கொடுப்பா. துளாராசி என்பவர்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப சரிதான், ஆனாலும் காஸ்ட்லியான பொருட்களையோ பணத்தையோ வெளியில கொண்டு போகும்போது கவனமா. ராகு கேது பயிற்சியில துர்கை வழிபாடு, துர்காஷ்டகம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். ராகு காலத்துல செவ்வாவெள்ளியில துர்கைக்கு பூஜை பண்றது மேலும் மகிமையும் உன்னதமான பலன்களையும் கொடுக்கும். துளாராசி அன்பர்களுக்கு